தமிழ் அழிந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ எனக்கு சேனலுக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதுவரையும் நம்ம சேனலில் பண்ணதிலே ஒரு காஸ்ட்லியஸ்டான அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து இதுதான். எஸ், இந்த குறிப்பிட்ட பாக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப நாட்களாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருந்த ஒரு சில முக்கியமான ப்ராடக்ட்ஸில் இதுவுமே வந்து ஒன்று. மேலும் இது நம்ம சேனலுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் போது ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி முழுமையான தகவல்களோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் வந்து எப்பயும் போல ட்ரெடிஷனல் அன்பாக்சிங் மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கதை இந்த ஏரோல் செட்டப்பில் பண்ணுறேன். பெஸ்ட்டாக வந்து இருக்காது, பட் இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதோடைய இனிஷியலாக என்னுடைய ரியாக்ஷன்ஸோட சேர்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. ஸோ வீடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் எசகு பசகாக தான் வந்து இருக்கும், பட் ஐ திங்க் இட்ஸ் வொர்த் இட். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் டேப் மாதிரி வந்துருக்கும். ஸோ எஸ், ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத வெளியெடுத்தலாம். எஸ் எஸ், சிக்ஸ்டீன் இன்ச் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ. ஸோ இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோடைய விலை பேஸ் மாடல் தான் இது. இது 2 லட்சம். ஸோ நம்ம சேனலில் பண்ணாலே மோஸ்ட் அதிகமான விலையில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹோஸ்டிங்கர் ரொம்பவே ஃபாஸ்டான மற்றும் செக்யூரான ஒரு வெப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் தான் ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 2.9 கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு டொமைன் நேம் வாங்கிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஹோஸ்டிங்கர் மூலமாக பண்ணிக்க முடியும். ஹோஸ்டிங்கரில் இன்பில்டாகவே வெப்சைட் பில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய சைட்டை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பிளாக்ஸ், பர்சனலான சைட்ஸில் ஆரம்பித்து பிஸ்னஸ்க்கான சைட்ஸ் வரையும் நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த சைட்டை பாருங்கள். இதை வெறும் 10 நிமிடத்தில் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வேர்ட்பிரஸ் வந்து பயன்படுத்தி நல்ல ஸ்பீட், நிறைய ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோஸ்டிங்கர்ல வந்து கொடுக்குறாங்க. மேலும் வேர்ட்பிரஸ் ஆப்டிமைஸ்டாவே தான் வந்து வருது. நீங்க வேர்ட்பிரஸ் பயன்படுத்துறது அப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். 24 மணி நேர சாட் சப்போர்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஹோஸ்டிங் பிளான்ஸ் மட்டும் மாதம் 45 ரூபாயிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 நாள் மணி பேக் கேரண்டியும் வந்து கொடுக்குறாங்க ஒரு சில அம்சங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நியூயர் சேலும் வந்து போயிட்டு இருக்கு. இதில் நிறைய ஃப்ரீ SSL சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஒரு சில அம்சங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு டொமைன் வாங்கணும், வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோஸ்டிங்கரை செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக ஹோஸ்டிங்கர் மூலமாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட லேப்டாப் பார்த்தோம் அப்படின்னா நான் நம்மளுடைய சேனலுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும், அது எல்லாத்தையும் வீடியோட கடைசியில் பேசலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதான்னு சொல்லி தரல, பட் எனிவேஸ் ஹியர் இட் இஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ மேக்புக் ப்ரோவே வந்துருக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே. ஸோ இதுதான் ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் 16 இன்ச் மேக்புக் ப்ரோ. ஸோ இதை சைடில் வச்சு பாக்ஸில் வேற என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்பேஸ் கிரே கலர் மேக்புக் ப்ரோ. ஸோ ஸ்பேஸ் கிரே கலரில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு சில ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸோட. ஸோ இதுதான் இதில் வந்து இருக்கு. அடுத்தது நமக்கு அந்த சார்ஜிங் பிரிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் பிரிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளுடைய சார்ஜிங் பிரிக் மேக்புக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இது வந்து கொஞ்சம் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து 96 வாட் ஹவர் சார்ஜர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட். எஸ், 96 வாட் ஹவர் USB Type-C சார்ஜிங் டாக் தான் இது. ஸோ இதுதான் இந்த மேக்புக் ப்ரோவோட வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஆப்பிளுடைய லேப்டாப்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், நிறைய பேர் ரொம்ப அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ ஆப்பிளுடைய லேப்டாப்ஸ் இப்போதைக்கு Type-C போர்ட்டோட மட்டும்தான் வந்து வருது. ஸோ அதற்காக Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் அவ்வளோதான் வந்து வருது. ஸோ இப்போ நம்மளுடைய மேக்புக் ப்ரோவை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை முதல்ல நம்ம வந்து பீல் பண்ணிடலாம். ஓ, கொஞ்சம் ஹெவியாக தான் வந்திருக்கு இனிஷியலாக பார்க்குறப்ப. Here it is. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும், நான் எந்த ஒரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிடுது. ஸோ இது முதல் முறையாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் வந்து ஆயிரும். ஸோ இதோடைய இனிஷியல் செட்டப் என்ன அப்படிங்கிறத நான் டக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு மிச்ச வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். So here we are. So நம்மளுடைய MacBook Pro 16 inch நம்ம முதல் முறையா வந்து பூட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை செட் பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் கிட்டக்க வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாகவே வந்து ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் வந்து இருக்கு. முதல்ல நான் எடுத்திருக்கிற மாடல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யூஎஸ்ல இந்த மாதிரியான ஒரு சில ரீஜன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்தியாவில் மொத்தமே 2 மாடல் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கிறதே என்ட்ரி செக்மெண்ட் பேஸ் மாடல் தான் நான் வந்து வச்சிருக்கிறது. ஸோ ஏன்ட்ட இருக்கிற இந்த குறிப்பிட்ட மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா பேஸ் மாடல் 16 inch 2019 MacBook Pro, இந்த குறிப்பிட்ட 16 inch MacBook Pro அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசா ஆப்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 15 inch MacBook Pro இருந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி இந்த 16 inch MacBook Pro வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15 inch MacBook Prosல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து இந்த குறிப்பிட்ட 16 inch MacBook Pro வந்து சால்வ் வந்து பண்ணியிருக்காங்க. முதல்ல என்னுடைய அம்சங்கள் என்னென்ன இந்த லேப்டாப்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 16 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6-core Intel i7 ப்ராசர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 16 GB DDR4 ரேம் வந்து இருக்கு. கிராஃபிக்ஸை பொறுத்தவரையும் இது வந்து பேஸ் கிராஃபிக்ஸ் AMD உடைய Radeon 5300 M 4 GB VRAMஓட இந்த குறிப்பிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதில் வந்துருக்கு. இதை தவிர இந்த குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 512 GB பேஸ் ஸ்டோரேஜ். ஸோ இந்த குறிப்பிட்ட மாடல் தான் நம்மகிட்ட வந்து இருக்கு. இதுல இன்னும் ஒரே ஒரு மாடல் மட்டும் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 5500 M அப்படிங்கிற அந்த கிராஃபிக்ஸ்ல ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 1 TB SSD வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய ப்ராசர் i9 ப்ராசர். இது வந்து i7, அது வந்து i9. ஸோ இந்த 2 வேரியன்ட்ஸ் தான் அபிஷியலா நீங்க ஆப்பிள் இருந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா இந்த 2 மாடல் தான் கொண்டு வந்திருக்காங்க. விலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்கிட்ட இருக்கிற இந்த மாடல் 2 லட்சம். எஸ், கேட்கறப்பயே வந்து உயிர் போய் தான் வருது. பட் எஸ், ஆப்பிளுடைய டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த குறிப்பிட்ட மாடல் ஏன்ட்ட இருக்கிறது 2 லட்சம். அந்த குறிப்பிட்ட மாடல் 1 TB SSDயோட i9 ப்ராசர் அந்த மாடல் 2,40,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து சேல் ஆகுது. பேசிக்கா இந்த குறிப்பிட்ட என்கிட்ட இருக்கிற எக்ஸாக்ட் மாடல் யூஎஸ்ல லான்ச் ஆயிருக்கிற விலை $2,400. பட் இந்தியாவில் 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. எப்பயும் போல நீங்க ஐபோன்ஸுக்கு இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அந்த இந்தியாவுக்கான ஆப்பிள் டாக்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கதான் வந்து செய்யுது. பட் இந்த குறிப்பிட்ட விலையை கேட்கிறப்பே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்பரா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்துருந்துச்சு. பட் எனக்கு இப்போ ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் இல்லவே வந்து இல்லை. அதாவது நான் வந்து ஒரு பிசி பில் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ எடிட்டிங்கு. பட் என்கிட்ட ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் இல்லவே இல்லை. நான் இப்போ எங்கேயாவது வெளியே போறேன் அப்படின்னா வீடியோ எடிட் பண்ண முடியல, போட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. மேலும் இப்போ சமீபத்தில் நம்மளுடைய தினசரி டெக்னியூஸும் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2-3 நாட்கள் நான் வந்து போடாம முடியலை. பட் நிறைய பேர் தொடர்ந்து எதிர்பார்க்குறீங்க. அப்படி எதிர்பார்க்குற பட்சத்தில் நம்ம ஒரு டிராவல் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னாலும் வீடியோ போட முடியல. மெயினாக அதற்காகவே எனக்கு ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் வந்து தேவைப்படுச்சு. இல்லை ரேண்டமான வீடியோஸ் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறப்ப போட்டுக்கலாம் அப்படிங்கிற போல நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். பட் இந்த நியூஸ் அப்படிங்கிறது அன்றைக்கி எடுத்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ மெயினான ஒரு காரணம் அதுதான். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் லேப்டாப்ஸ் வந்து போகலாம். பட் ஒரு லாங் டேர்முக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். எஸ், இதை வந்து இஎம்ஐயில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த குறிப்பிட்ட மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஆஃபர்ஸும் வந்திருக்கு. உதாரணத்துக்கு அமேசான்லேயே ஃபிளாட் 10K ஆஃபரோட தான் இந்த குறிப்பிட்ட மாடல் வந்து சேல் ஆகுது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, நீங்க வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இந்த MacBook Pro ஏன் 16 inch வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இது வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராடக்ட். கண்டிப்பாகவே ஆப்பிளுடைய ஐஃபோன்ஸும் சரி மேக்புக்கும் சரி, கண்டிப்பாகவே குறிப்பாக iMac Pro மேக் ப்ரோ அதெல்லாம் கூட மேக் ப்ரோ ஓகே. பட் அதை தாண்டி இந்த iMac ப்ரோலாம் எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. பட் இந்த MacBook Pro அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு கிரேஸ் வந்து இருந்துகிட்டே வந்துருந்துச்சு. ஸோ இந்த குறிப்பிட்ட மாடல் ஐ ஜஸ்ட் லவ் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் பயன்படுத்தல, இன்னும் ஒரு வீடியோ எடிட்டிங் கூட பண்ணல. பட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மாடலில் இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் இருந்த 2 மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம், பட்டர்ஃப்ளை ஸ்விட்சஸ் கீபோர்டு வந்து ஆப்பிள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் வந்து போயிருக்காங்க, சிசர் ஸ்விட்சஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த கீபோர்டு பிரச்சனை வந்து இல்லை. முக்கியமாக போன ஜென்ரேஷன் 15 inch MacBook Proல அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்காமலே வந்திருந்தேன். ஸோ இதில் அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து தேர்மல் லிமிடேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. தேர்மல்ஸ் அந்தளவு பெட்டராக வந்து இல்லை. ஸோ கொஞ்சம் overheating இல்ல அப்படினா throttling எல்லாமே வந்திருச்சு. இதுல ஓரளவுக்கு அது வந்து fix பண்ணிருக்காங்க. இந்த 15 inch 2019 ஸ்டார்டிங்ல வந்த MacBook Pro க்கும் இதுலயும் இருக்கிற processor exact same processor பட் இதல கொஞ்சம் பெட்டரான performance நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் because அந்த thermalsனால. கண்டிப்பாவே இத நீங்க Windowsல இந்த ஒரு விலை நீங்க போடிங்க அப்படினா கண்டிப்பாவே இத விட 1-2 options பெட்டரா வந்து கிடைக்கும். பட் இதுல நிறைய productivityக்கான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. எஸ் கண்டிப்பா நீங்க கேமிங்காக அப்படினா MacBook வந்து எடுக்காதீங்க. அதுக்காக இது கிடையவே கிடையாது. பட் அதை தாண்டி நீங்க வந்து video editing இல்ல அப்படினாக்க photo editing so productivity தொடர்பா எந்த ஒரு டாஸ்க் நீங்க பண்றீங்க அப்படினாலும் MacBooks ஓரளவு ரிலையபிளா வந்து இருக்கும் சோ மெயினான காரணம் அதுவுமே கூட இந்த MacBook வந்து நான் வந்து चूஸ் பண்ணதுக்கு எஸ் இனிமே मोस्टली நீங்க வந்து ডেইলি டெக் நியூஸ் ஸ்கிப் பண்ணாம போடுறதுக்கான முயற்சிகள நிறையவே வந்து இறங்கி இருக்கேன் அதுக்காக பண்ண ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட் இதுவும் கூட மேலும் அதை தாண்டி இது வந்து எனக்கான ஒரு ட்ரீம் ப்ராடக்ட்டும் கூட சோ ஐ அம் so glad that I have it சோ கண்டிப்பா இதோட ফুল ரிவ்யூ நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் எத்தனை பேர் அதுல இன்ட்ரஸ்டடா இருப்பீங்க அப்படினு சொல்லி எனக்கு தெரியல சோ நீங்க சொல்லுங்க இந்த MacBook Pro உடைய முழுமையான விமர்சனம் தெரிஞ்சுக்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்க அப்படினா இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படினாக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அத நான் என்னோட ফুল ரிவ்யூல இன்க்ளூட் பண்றேன் மேலும் இனிமே வீடியோ எடிட்டிங் எல்லாமே இதல தான் நான் வந்து பண்ண போறேன் சோ அது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க கண்டிப்பாவே நான் வந்து அதுக்கு பதில் வந்து சொல்றேன் சோ இதுதான் இந்த ஒரு unboxing ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இதுவரையும் நம்ம பண்ணது இதுதான் இருக்கலே காஸ்ட்லியான ஒரு unboxing சோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் மேலும் நான் ரொம்பவே வந்து எக்ஸைட்டடா வந்திருக்கேன் இத என்னோட டெய்லி மெஷினா யூஸ் பண்றதுக்கு சோ நான் எப்படி இத யூஸ் பண்ணேன் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்க நம்மளோட Instagram stories Twitterல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா அதுடைய முழுமையான விமர்சனத்துல நான் வந்து இன்க்ளூட் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம வந்து லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் மறந்துடாம வெப்சைட் பில்ட் பண்ணனும் இல்ல டொமைன் வாங்கணும் அப்படினா கண்டிப்பா ஹோஸ்டிங்கரை செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டெக் சாட்டியர்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி